இந்த வீடியோவை வழங்குவோர் 7G ஹெல்தி கஃபே அச்சிறப்பாக்கம் இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இப்ப தேவகோட்டா அந்த பிள்ளை யாரும் தெரியாது. எதுக்கு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய நீ போய் விடுற? அதுதான் வருத்தமே. வீட்டுல வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேன். அம்மாவோட தாலி செயினை எடுத்து எங்க அம்மா அடகு வச்சு கொடுத்தாங்க எனக்கு. ஏ தன்னானே தாமர பூமாமா தள்ளாடும் தண்ணியில அவங்க ஆகம்மா இந்த சங்கலாம் பண்ண முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஒத்தனோடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே அப்ப ஓபன் பண்ண 23 நாள்ல 1 மில்லியன் போயிருச்சு அந்த சாங். ஓ இந்த பாட்டு பண்ணவங்களா இவங்க? ஏ தன்னானே தாமர பூமாமா தள்ளாடும் தண்ணியில ஏ தாமர பூத்திருச்சு மாமா தாவணி வாங்கிவாங்க. யாரு உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்? ஓகே, எனக்கு வந்து ஸ்ரேயா கோஷல் மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பாடினாலே சே என்ன வயசுல அந்த மாதிரி இருக்கும். சார் இப்படி போடுறாங்க அப்படி இருக்கும். அப்படியே நைட்டெல்லாம் அப்படி கேட்டு தூங்கும்போது ஆலாலேலா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபோக் ஃபீல்ட் அப்படின்னா எனக்கு எனக்கு ராஜிகா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க நல்லா பேசுவாங்க என்கிட்ட. நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. எனக்கு நல்லா இருக்கீக்கா அப்படி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுறது, அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆல்பம் நிறைய பாட்டை வந்து ஷூட் பண்ணியே நீங்கள் போடுறீங்க. அந்த பாட்டெலாம் நீங்கள் எழுதின பாடல்களா இல்லை மற்ற பாடல்களா? அதாவது இந்த ஆல்பம் பாடல்கள்லாம் ஃபஸ்ட்டு உருவான கதை எப்படின்னா, வீட்டில் அப்போலாம் கொஞ்சம் ரொம்ப ஏழ்மை தான். அப்போலாம் அந்த டைமிங்கில் எனக்கு வந்து பாட்டு போடணும்னு ஆசை. ஆனால் எப்படி பண்ணுறது, யார்கிட்ட பண்ணுறது, எங்கே போய் கேட்குறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட செயினை, அதாவது அம்மாவோட தாலி செயினை எடுத்து எங்கள் அம்மா அடகு வச்சு கொடுத்தாங்க எனக்கு. அந்த காசு வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு சாங் பண்ணேன். ஏ சிரி பழகாமாமா நான் செவத்த புள்ளாமா. அதுவும் இந்த சாங் பண்ணிட்டு நிறைய யூடியூப் சேனல்கிட்ட கேட்டோம் இந்த சாங் நீங்கள் போடுங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபேம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆகம்மா இந்த சாங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே நம்மளே சேனலை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ ஓப்பன் பண்ணது தான் தேவகோட்டை அபிராமி மியூசிக். ஓகே, அப்போ ஓப்பன் பண்ணி 23 நாளில் 1 மில்லியன் போயிடுச்சு அந்த சாங்கு. எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். நாங்கள் சும்மா சரி ஏதோ போகும் ரைட்டு நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படி தான் நினச்ச ஒரு விஷயம். அவங்க வாங்கி போடாததுனால எனக்கு நான் தேவகோட்டை அபிராமி மியூசிக்னு அது ஒரு சேனலாகவே அதை நான் க்ரியேட் பண்ணி அதை போட ஆரம்பித்து 23 நாளில் நல்ல ரீச்சு, நல்ல ரீச் ஆகி ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபோக் சிங்கர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது எப்போ தெரிய ஆரம்பிச்சுதான் என்னோட சாங் ஒன்று பாடியிருந்தேன். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால தோப்பு தாண்டா ஏறி இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் ஆல்பம் பண்ணலை. இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கச்சேரியில் தான் பாடியிருந்தேன். கச்சேரியில் பாடிட்டு இருக்கும்போது இது ஓகே எல்லாருமே இந்த சாங் வந்து இந்த பாட்டு சூப்பராக இருக்குது எப்படி இந்த பாட்டு அப்படின்னு எல்லோரும் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த சாங் கொஞ்சம் மக்களுக்கு நல்ல ரீச் ஆகச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா சிங்கர்ஸுமே எல்லா கச்சேரியிலையுமே அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அதுதான் எல்லோரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்களே நீங்கள் அதை உங்கள் சாங் தான் ஆல்பம் பண்ணுங்க, ஆமாம் ஆல்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓ ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே அந்த பாட்டுக்கு அப்புறம் நானே ஆக்ட் பண்ணி நானே நடிச்சிருந்தேன் அந்த பாட்டுக்கு. ஆமாம் சோலோவாக தான் பண்ணியிருந்தேன் அப்போலாம். ஆமாம் சோலோவாக பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன்னா அதுக்கே ஓ நீ டான்ஸ் எல்லாம் வேறு பண்ணிவிட்டியா அப்படியெல்லாம் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. அதனால் இப்போது மக்களுக்கு இப்போ கொஞ்சம் ரீசண்டாக அதான் இவங்க பாடின பாட்டு இது தான் அப்படின்னு எனக்கு கொண்டுட்டு வர்றது இப்போ ஒரு சாங் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேம் ஆகிட்டுருக்கு. ஒத்தனோடி பார்வையில் கட்டி என்ன இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே உன்னை கட்டி கொள்ள ஆசை வச்சேனே. இந்த சாங் தான் இப்போ கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஓ இந்த பாட்டு போனவங்களா இவங்க. எப்படி இந்த இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு பார்த்தாச்சு நிறையா? ஆமாம் இவ்வளோ
இப்பெல்லாம் ஏதோ பிரச்சனை வருதா, ஓ எதையும் சும்மா இருக்கீங்க, வாங்க நீங்க பிரச்சனை பண்ணுங்க வாங்க, அந்த மாதிரி இருக்குப்ப. ஏன்னா முன்னாடிதான் வந்து யாராவது ஒண்ணு சொல்லிட்டா கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா முன்னாடி நான் சின்ன வயசுல பாடும் போது ஒருத்தவங்க இதெல்லாம் என்ன பாடுதுன்னு நீ கூட்டிட்டு வந்துட்ட, ஸ்டேஜுக்கு என்ன அழகாவா இருக்கு, லுக்காவா இருக்கு, அதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்பதான் பாடி ஒரு 1 இயர். அப்ப நான் வீட்டுல நான் வரும்போது எங்க அப்பாட்ட அழுதுட்டே வந்தேன், அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அழுதுட்டே வந்தேன். அப்ப சொன்னாங்க, அப்பா இந்த மாதிரி சொல்றவங்க முன்னாடி நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இப்ப 2020 அவங்களோட கச்சேரிக்கு என்னை கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அது அப்ப நான் சொன்னேன், அப்பா அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன், நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவர் தானே உன்னை சொன்னாரு நீ என்ன பாடுறேன்னு. அப்போ அவங்க சொன்னவங்க முன்னாடி நீ போய் நிக்கணும், அதுதான் அவனோட அசைக்க முடியாத வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தென் பொட்டு வச்சு பூவும் வச்சு பொண்டு ஒண்ணு போனா இல வட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா இளசிகளை தடுத்தா கேட்காது பழசுகளை திரும்பி இது பார்க்காது சேட்டை எல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவா ஆட்சி எல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வா காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோடு மன்னர்களே. உங்களால மறக்க முடியாத ஒரு பாராட்டு. இங்க புதுக்கோட்டையில 2017 நினைக்கிறேன் பி சுஷிலா அம்மா பார்த்துருந்தேன், மீட் பண்ணியிருந்தேன். ஆமாம், அவங்க காலில் விழுந்து நீ சூப்பராக பாராட்ட தங்கம், இன்னும் நல்லா நீ மென்மேல வளரணும்னு சொல்லி சொன்னாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது வந்து ஒரு மறக்கவே முடியாத ஒரு இது. ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில் அவங்க கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா அப்போ என்கிட்ட ஃபோன் கிடையாது. எனக்கு அதுதான் வருத்தமே, வீட்டில் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், நான் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு அழுதுட்டு உட்காந்து. சினிமா பாடகியா அபிராமியை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? ஆமாம், இப்போ கூட பப்ளிக் மூவியில் இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இமான் சார் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க, இது வரைக்கும் பாடினதே கிடையாது. மூவிலனா பப்ளிக் மூவி இமான் சார் தான். டி இமான் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்களே கால் பண்ணி ஆமாம் இந்த மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார் கண்டிப்பாக நான் வந்துடுறேன். அந்தோனிதாசன் அப்பா கிட்ட நம்பர் வாங்கியிருக்காங்க, அதனால் அப்பாவுக்கு நான் இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்க நம்பர் கொடுத்து சார் கால் பண்ணாங்க. இதுதான் என்னோட ஆம்பிஷன் கோல் அப்படின்னா, இப்போ ஒரு சாங் சினிமாவில் பாடியிருக்கேன், இன்னும் நான் சாகுற வரைக்கும் நான் சினிமாவில் பாடணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷன், ஒரு குறிக்கோள். இளையராஜா சார், ஏ ரமன் சார், ஜிவி பிரகாஷன், நான் அனிருத்தன், நான் எல்லாருக்கிட்டே பாடணும்னு ஒரு பெரிய ஆசை, கண்டிப்பாக நடக்கும். கொலுசுதான் மௌனமாகுமா மனசுதான் பேசுமா நேசப்பட்டு வந்த பாசி கோடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ரோசாவே தாளம் பூவில வீசும் காத்துல வாசம் தேடி மாமாவா. மக்களோட மக்களா நேருக்கு நேர் பாடி அந்த எனர்ஜி வாங்குற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதை இன்னும் கூட புரிய வைக்கிறதுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஆடியன்ஸோட பல்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு அது ஒரு வைபாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போதே அவங்களோட எல்லாரும் எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்பேன். யாராச்சும் இப்படி உம்முன்னு உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள நிஜமாகவே நான் கூப்பிடுவேன், உங்களுக்கு எங்களுக்கு சண்டையா, ஏன் அப்படி உம்முன்னு இருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்போம். அப்படிலாம் கேட்டு நீங்கள் சிரிச்சா தான் நான் பாடுவேன் அப்படிலாம் சொல்லுவேன், அதோட அம்மா நான் சிரிக்கேம்மா அப்படின்னா ஓகே அப்படின்னு அவங்களோட முகத்தில் நம்ம சிரிப்பு பார்த்து அந்த கச்சேரி முடிச்சு இறங்கும் போது யாராவது ஒருத்தராச்சும் அம்மா நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு சொன்னால் தான் ஓகே டன். யாருமே சொல்லணும் சார், யாருமே சொல்ல, நம்ம இன்னைக்கு நல்லாவே பண்ணலையோ அப்படி தோணும். அவங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருந்தாலும் அதுல இருந்து அவங்களை வெளியே வந்து அதை மறந்துட்டு எங்களை நாங்கள் வந்து இது பண்ண வைப்போம். ஏ கண்ணாடி இதயத்தில் கனவா வந்த காதல நீதானா தடைகள் இருந்ததுன்னு சொல்லுங்க. அதை பத்தி ஒரு ஆரம்பத்துல தடைகள் அப்படின்னா எங்க ஊர்லயுமே பார்த்தோம்னா
நான் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பாடுறேன். எங்களோட ரொம்ப சொந்தக்காரவங்களே அவங்களே போய் எதுக்கு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய நீ போய் விடுற, இதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட ஃபீல்டு, இதுக்குள்ளெல்லாம் நீ ஏன் விடுற அப்படி இப்படின்னு ரொம்ப கேட்டு எங்கள் அப்பாவை ரொம்ப மென்டலி ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, என் பொண்ணோட ஆசை எதுவோ அதை நான் நிறைவேற்றணும், அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது அப்படின்னா நம்ம அதை நிறைவேற்றணும்னு சொல்லி இப்போ சொன்னவன். இப்போ தேவகோட்டை அபிராமி, ஆ அந்த பிள்ளை யாரும் தெரியாதா, நம்ம ஊருக்கார பிள்ளை தான் அப்படி நான் எப்பட்றா அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க, பார்த்தியா இதுதான் உலகம், ஃபஸ்ட்டு நம்மளை தடுப்பாங்க, நம்ம அதை எப்போவுமே தாண்டி வரணும். பயங்கர சப்போர்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ எங்கள் அப்பா. நம்ம ஃபேமிலியில் இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லைன்னா நம்ம இந்தளவுக்கு வர முடியாதுல்ல. ஆமாம், அதனால் அவங்க கொடுக்குற அந்த இண்டிபெண்ட்டை நான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நான் நல்ல பொண்ணாக இருப்பேன். பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்குச்சிடி நான் கொட்டாங்குச்சிடி, பல்ல பல்லன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி. கைய பிடிக்கணும், கன்னத்துல உமா கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுடைய உங்களுக்கு நினைக்கிற விஷயம் எல்லாம் நாங்கள் கொடுத்துறோம், உங்களுக்கு தேவையான எல்லா ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட்டையும் கொடுத்துறோம், கோடி கோடியாக கொடுத்துறோம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நாளையிலேருந்து நீங்கள் பாடக்கூடாது. ஐயோ, நான் பாடவே கூடாதுன்னு சொன்னால் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், அது ஒரு ஃபஸ்ட் ஒரு விஷயம். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கச்சேரி மிஸ் பண்ணால் கூட, சே இங்கேயாவது நம்ம அங்கே போயிருந்தா என்ன ஜாலியாக இருந்திருக்கோம்ல, இந்நேரம் நம்ம எப்படி பாடிக்கிட்டு இருந்திருப்போம் அந்த மாதிரிலாம் தோணும். ஏன்னா காலேஜ் டைம்ஸ்லலாம் எனக்கு அப்படி தான், நான் நிறைய கச்சேரி மிஸ் பண்ணேன் அந்த டைம்லலாம், ஐயோ ஏண்டா வந்தோன்றிருக்கு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போது ஏன்னா அந்த கச்சேரியில் இருக்க அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தது அந்த ஒரு 3 hours அப்படியே ஃபயராக இருக்கும். என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா இந்த விஷயந்தான். அதாவது ஒரு பொண்ணு நம்மளை இந்த அளவுக்கு நம்மளோட பாட்டை விரும்புவாங்களா, ஏன்னா பசங்க விரும்புறது ஓகே, ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நம்மளை விரும்பி நம்மளோட பாட்டை கேட்பாங்க, இந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அவங்க கொடுக்கும் போது கண்ணே கலங்கிருச்சு. ஏன்னா அவங்களோட பிளட்ல என்னோட ஃபோட்டோவை வரைஞ்சி அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க கொடுக்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ஐயோ பிளட்டா, நான் ஃபஸ்ட்டு ஏமா இதெல்லாம் இப்படி அப்படி கேட்டிருந்தேன். அவங்க அக்கா அவங்களுக்காக அப்படி சொன்னாங்க, அவங்க பேர் குட்டி கையில், அவங்க பேர் பிரியா, கும்பகோணம் பக்கத்தில் அந்தமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர். அவங்க ஃபேமிலியே சொல்லுவாங்க, என்னம்மா பண்ணி வச்ச நீ இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஒன்றையே சொல்லிட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த பொண்ணை சொல்லுவேன், நேரம் நான் பாயா இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன். கட்டியக்காரன் யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்ங்க டிக் பண்ணிடுங்க. ஓகே பாய். தானே 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 நன்னே தானே 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 நன்னே.